அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாயுக காளி காம்பாந்திகா தேவி ஆலயம். அந்த ஆலயத்துக்கு உண்டான போர்டு தான் இது. இது பக்கத்தில் தெரியுது. அந்த வழியாக மேலே ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்கும், போனால் அந்த காளியோட ஆலயம் வரும். இப்போது பக்தர்களுக்காக நண்பர்களுக்காக அந்த வழியை நான் காமிக்கிறேன். அந்த மெயின் ரோட்லேருந்து உள் பக்கம் வந்தால் இந்த பக்கம் போனால் காளி, அதுக்கு பக்கத்தில் ஒரு மலையில் ஏறக்கூடிய அந்த படிக்கட்டில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள், அது வந்து பச்சைமலை போகிற வழி. அதாவது இப்போது மறுபடியும் உங்களுக்காக காமிக்கிறோம், இது பச்சைமலை அத்திரி ஈஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு போகிற வழி. அதுக்கு பக்கத்திலேயே இந்த மண் பாதை, அதாவது சரளை கற்கள் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு நடக்கிறதுக்கு, இந்த பாதையில் நடந்து நீங்கள் மேலே போனால் அதே மலையில் இன்னொரு பகுதிக்கு கொண்டு போய்விடும். அங்கே இந்த காளியோட ஆலயம் இருக்குது. இப்போ நம்ம அந்த மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தா தெரியும் பாருங்கள், அந்த மெயின் ரோட்லேருந்து இப்போ மேலே வந்துட்டோம். இப்போ சரளை கற்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 55-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நடந்தால் கொஞ்சம் மூச்சு இறைக்கவும் செய்யும். சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு இப்போல்லாம் மூச்சு இறைக்குது, எல்லாமே சாப்பாடு அடைக்கப்பட்ட டப்பா உணவுகள் உணவுப் பொருட்கள் தானே, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவர் என்னுடைய நண்பர் ராஜன். பாண்டியராஜனை வச்சு, பாண்டியராஜன் பிஸியாக இருக்கும்போது படம் பண்ண டைரக்டர் இயக்குனர் த கிரேட் சங்கர், சங்கரோட கூட ஒர்க் பண்ணவர் யாருக்கிட்ட அப்படின்னா எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட. த தளபதி நடிகர் விஜயோடைய தந்தையார் எஸ்ஏ சந்திரசேகர், 78 படம் இயக்கிய எஸ்ஏ சந்திரசேகர் கூட ஒர்க் பண்ணவர். இவரும் சங்கர் கூட ஒர்க் பண்ண ஒரு நண்பர். இந்த இடத்துல ஒரு அடையாளத்துக்காக காளி கோயிலுக்கு போகும் வழின்னு போர்டு போடாமல் அடையாளத்துக்காக சூலத்தில் மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒரு வழி, எங்கே போகுதுன்னே தெரியல. நிறைய வழிகள் இந்த மலையில் ஏறி போகும்போது அங்கங்கே சின்ன சின்ன வழி இருக்குது, ஆனால் அதை நம்பி உள்ளெல்லாம் போக முடியாது. காடு, இது அடர்ந்த காடாக இருக்குச்சு, சின்ன மலையாக இருந்தாலும் அடர்ந்த காடாக இருக்குது. தனியாக நாம் மட்டுமே எதுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நண்பரையும் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், இயக்குனர் நண்பர் ராஜனியம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இவரை தான் கோவில் பூசாரியாக பார்க்க போகிறீங்க. இவர் பாருங்கள், அந்த வழியில் மழையினால் அந்த போட்டு வச்சிருக்கிற கற்கள் முன்ன பின்ன இருக்குது, ஏற முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இவர் கற்களை போட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அழகான ரம்யமான காட்சி. இது கொடைக்கானலோ ஊட்டியோ இல்லை, இதே மலை தான். இந்த பச்சைமலை ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு போகிற வழி. இன்னும் சொல்லப்போனால் அழகான ட்ரெக்கிங் பிளேஸ்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இதுக்காக 1000 கிலோமீட்டர் பஸ்ஸில் போய் அதில் போய் ஒரு ட்ரெக்கிங்காக போகிறோங்கிறத விட இது எங்கே இருக்குது அப்படின்னா சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஏற்கனவே பச்சைமலை என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இது வந்து குரோம்பேட்டையில் இருக்குதுன்னு சொல்லி. குரோம்பேட்டையில் இந்த நெஞ்சக மருத்துவமனை, அதாவது டிபி மருத்துவமனைக்கு பக்கத்து சந்தில் உள்ளே நேராக போனீங்கன்னா அந்த பச்சைமலையில் தான் போய் முட்டோம். இப்போ ஒரு சில இடங்கள் பார்க்குறதுக்கு பாருங்கள், இது வந்து நடக்க முடியாத மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஒரு இடம், அதாவது வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அழகான வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் அந்த வியூ பாயிண்ட்டில் பார்க்குற இடம் பூரா குரோம்பேட்டை சரவணாசோர்ஸு அந்த ஏரியா வரக்கூடியது, ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இது வந்து இந்த பதிவு எடுக்கப்பட்ட நேரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை 5:30 இருக்கும். சுத்தமாக லைட்டு கம்மியாக தான் இருந்தது, வானமும் மேகமூட்டமாக இருந்த நேரம் இது. இது இன்னொரு வியூ பாயிண்ட்டு, இன்னொரு இடம் அது. இது மேலே இங்கேருந்து பார்த்தா அழகாக அந்த குரோம்பேட்டை தாம்பரம் சுற்றி உள்ள பகுதியெல்லாம் தெரியுது பாருங்கள். இது இந்த வழியை சமப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆச்சான். 1989 கட்டின இந்த சின்ன கோவில் இது, காளி கோவில். இதை வந்து ஒரு 4 பேர் மட்டும் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த கோவிலை இங்கே நிர்மாணம் பண்ணி போகிற வழியில் வந்து அந்த வழியெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணி ஓரளவு நடக்கிற மாதிரி, ஃப்ரீயெல்லாம் நடந்தெல்லாம் போக முடியாது, ஓரளவு நடந்து போகிற மாதிரி அந்த பாதைகளை சரி பண்ணி ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு பதித்து
படி மாதிரி செட் பண்ணி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோவிலை வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. அந்த நாலு பேரில் ஒருத்தர் தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்தது நாகன், நாகராஜன், இந்த ரெண்டு பேர் வந்து கோவிலை பார்த்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இளைப்பாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாகராஜனை அருகாமை காட்சியில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ கோவிலுக்கு அருகாமையில் வந்துட்டோம். அதனுடைய அடையாளம் தான் இது நாகராஜன், ராகு கேது பகவானோட நாகராஜனுடைய கண்களை பாருங்கள், நல்ல அருமையான சிலை. இப்போ இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து மெயின் கோவிலுக்கு அருகே வந்துட்டோம். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், படிக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஜனங்கள்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்காங்க. அந்த தூரத்தில் சூலம் பதிக்கப்பட்ட அந்த பீடம் தெரிகிறது. அந்த பீடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு மண் கல்லெல்லாம் கொட்டி எழுப்பி அது மேலே தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அதையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு ஆர்டராக கீழே இருந்து அப்படியே நம்ம நடந்து வந்த ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் முறையாக பண்ணியிருக்கேன். காளி கோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. மகாயுக காளியோட ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஆலயத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த அழகான காட்சி அப்படியே பதிவு பண்ணோம். அதை பதிவு பண்ணிக்கிட்டு அப்படியே ஆலயத்தினுடைய விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1989 சூலாயுதம் வடிவத்தில் காளி ரூபம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து பூஜை புனஸ்காரங்களெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் 2016 தான் காளியினுடைய சிலை உருவம் செய்யப்பட்டது, மாயாவினுடைய உருவம் செய்யப்பட்டது. முறையாக இந்த கோவில் கட்டப்பட்டு பூஜை புனஸ்காரங்களெல்லாம் இன்று வரை நடந்து வருகிறது. அதாவது அர்ச்சகர் இன்னும் வரல போல இருக்குது. அந்த வழியில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வழியை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் வரணும். ஸோ மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் எதுக்கு சும்மா இருப்பானே அப்படின்னு சொல்லி கோவில் புன்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்து ரசிக்கலாம், பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு பின்பக்கம் போனால் உண்மையிலே மிக ரம்மியமான காட்சி. தூரத்தில் அருமையாக ஏதோ ஃபேக்ட்ரி பில்டிங்ஸ் மாதிரியே தெரியுது. அழகான கட்டடங்கள், ஒரு ஏரி, அதுக்கு பின்னாடி மலை, பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதாவது கேரளா பார்டர், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் மேலே மலை மேலே நெளியாம்பதினு ஒரு இடம், ரிசார்ட்டு, ஷூட்டிங் அடிக்கடி நடக்கும், நாங்கள் அங்கே போயிருக்கோம். அங்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்கை இந்த வெறும் 600-700 ஹைட் இருக்கிற இந்த மலையே நமக்கு ஏற்படுத்துது. பச்சைமலை மலையினுடைய ஒரு பக்கத்தை பார்த்தோம், அதாவது காளி கோயில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தினுடைய அழகை பார்த்தோம். இன்னொரு பக்கம் இது அதே ஏரி, மலையினுடைய உயரம் கொஞ்சம் பின்னாடி மலை இருக்கக்கூடிய மலையினுடைய உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அருகாமை காட்சியில் உங்களுக்காக காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ ரம்யமாக இருக்குது. இந்த ரம்யமான இந்த அழகை ரசித்த மாதிரி ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு பாறையில் நின்றுக்கிட்டு, இந்த ரிஸ்க்கு தெரியாமல். இது அடுத்த பின்பக்கம், கோவிலினுடைய அடுத்த பின்பக்கம். இது ரொம்ப அருமையான கோவில். இப்போது அர்ச்சகர் அந்த பூசாரி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அம்மன் சன்னதியில் கூட்டம் கூடியிருக்கு பாருங்கள், பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இன்னொரு ஆங்கிள், அதாவது ஆலயத்திலிருந்து எதிர்ப்புறம் இன்னொரு ஆங்கிள், ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மக்கள்லாம் காளியம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் இது. அதுக்கு கீழே என்ன எழுதப்பட்டிருக்குன்னா சித்தர்கள் பீடம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அது வந்து இந்த ஸ்தாபகர் தான் இதை வந்து நிறுவியிருக்காருங்கிறதும் தெரியுது. லாங்கில் இப்போ நீங்கள் பார்த்த ஸ்ரீ நவகோடி சித்தர் பீடம், இப்போ அருகாமையில் காட்டப்படுற அந்த பீடம் வந்து ஸ்ரீ சஞ்சீவி பீடம். அது மேலே நிறுவப்பட்டிருக்கிற அந்த 3 சிலைகள் தன்வந்திரி மகரிஷி, வைத்தியநாதர், சித்த தேவேந்திரர். இதை நிறுவினது சிவச்சந்திர சுவாமிகள். இந்த கோவிலை ஸ்தாபகம் பண்ணவர் தான் இதை நிறுவியிருக்காரு. அங்கே பாருங்கள், பாறைக்குள் நீர், இந்த அருமையான காட்சி இந்த மலையில் இருக்குது. அதை அப்படியே பதிவு பண்ணிவிட்டு கோவிலை சுற்றி மறுபடியும் ஒரு தடவை அந்த அழகான ஒரு காட்சியை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த கோவில் காட்சியை பதிவு பண்ணுறோம். இப்படி அழகான ரம்மியமான ஒரு சூழ்நிலையில் மூலிகைகளோடு கூடிய இந்த மலையில் அமைந்திருக்கும் காளியை தரிசித்து பயன்பெறுவீர்களாக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.